பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நட்சத்திர புன்னகை. நட்சத்திர புன்னகையில் நாம் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நட்சத்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஆனால் சினிமாவை நேசிக்கக்கூடிய நமக்கு நட்சத்திரங்களை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாருமே சினிமா காதலர்கள், சினிமாவை அவ்வளோ லவ் பண்ணக்கூடிய மனிதர்களாக இருக்க போகிறாங்க. அந்த வகையில் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்குது. சினிமாவை காதலிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டேன், பல வருடங்களாக சினிமாவிலே இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு எல்லா கிராஃப்ட் பற்றினும் ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் யதார்த்தமாக இவர் தான்ப்பா அந்த கேரக்டர் அப்படின்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தத்ரூபமாக பல படங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மருது, கொம்பன், இப்படி பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இவரை நமக்கு எப்படி அறிமுகம்னு கேட்டிங்கன்னா இயக்குனராக நமக்கு அறிமுகம். கண்ணும் கண்ணும் திரைப்படம் மற்றும் புலிவால் திரைப்படம் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரண்டு படங்களை தாண்டி பல படங்களுக்கு உதவி இயக்குனராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச நிறைய நிறைய சினிமா பற்றின எல்லா இடங்களையும் தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அண்ட் டிரெக்டர் மாரிமுத்து அவர்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் லைஃப் முழுக்க நிறைய பேச போகிறோம், பட் லைஃப் முழுக்க சினிமா தான் இருக்குது. சினிமா வந்து நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் அதை தொடர்ந்து முயற்சிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சினிமா என்னெல்லாம் பதில் தரும் அப்படிங்கிறது. ஸோ உங்ககிட்ட தான் நான் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம ஜேர்னியில் வருவோம். பட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பசுமலையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி சென்னை வந்த ஜேர்னி பற்றி பேசணும்னு ஆசை. எது உங்ககிட்ட சொல்லிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னானாலும் பரவாயில்லப்பா இந்த ஊரை தாண்டி நீ சென்னைக்கு போகணும் அப்படின்னு, எது உங்களை அதிகமாக ஈர்த்தது, அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், பசுமலையிலேருந்து பஸ் பிடிக்க முடியாது. இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. ஸோ நடைப்பயணமாக வந்து பக்கத்து ஊர் வருச நாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. பசுமலை தேரிலேருந்து வருச நாட்டுக்கு நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து அங்கே தான் பஸ் ஏற முடியும். அங்கேயும் சென்னை பஸ் ஏற முடியாது. சென்னை பஸ் ஏறணும்னா தேனிக்கு வரணும். ஸோ அப்படி எங்கள் ஊர் வந்து ரொம்ப ரிமோட்டட். தேனி மாவட்டத்தில் ரொம்ப ஒரு கடைக்குட்டி சொல்லுவாங்களே அது மாதிரி கடை, ஒரு கடைசி வில்லேஜ் அது. ரொம்ப மலை பிரதேசங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கா பல பேருக்கு வந்து சினிமாக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா கனவுன்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எனக்கு நான் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஆள். அதில் என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே எனக்கு விருப்பமே கிடையாது. நான் படிப்பு தான், பெரிய படிப்பாளி நான். ஆமாம், அப்படி படிப்பேன். அப்படி எழுத்தும் என்னோடய பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கே போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் அங்கே நம்பர் ஒன் மாணவன், முதல் ரேங்க் வாங்குற மாணவனாக இருப்பேன். ஸோ படிப்பு மேலே தான் எனக்கு பெரிய காதல். அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு கனவுன்னு ஒரு ஒன்று இருக்கும் இல்லையா, சின்ன வயசு நம்ம சின்ன வயசு பிற இளம் பிராயத்தில். அது என்னவா எனக்கு இருந்துச்சுனாக்க ஒரு ஸ்கூலில் வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறது கனவாக இருந்துச்சு. அந்த 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த சாக் பீஸில் எழுதணும், பிரம்பு கையில் வச்சுருக்கணும், டஸ்டரை தட்டணும் கையில் வச்சுக்கிட்டு, அதுக்கெல்லாம் அந்த வாத்தியார்கள் செய்கிற அந்த சில நுணுக்கமான சில ரசனையான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளும் பண்ணணும், அப்போ வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இல்லையா, சினிமா கனவு எனக்கு இருந்ததே கிடையாது சின்ன வயசில். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊரில் வந்து சினிமா போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து எழுத்து போஸ்டர், வால் போஸ்டர் ரெண்டு சொல்லுவோம் அந்த காலத்தில். எழுத்து போஸ்டர்னா வெறும் எழுத்துக்கள் மட்டுமே இருக்கும், அந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். சும்மா ஒரு ரெக்டாங்கிள் வெர்டிகல் போஸ்டர் ஒன்று இருக்கும். வால் போஸ்டருங்கிறது இப்போ இமேஜோடு இருக்கிறது. ஸோ அந்த எழுத்து போஸ்டர் தான் எங்கள் ஊரில் ஒட்டுவாங்க. பாடல்கள் ஃபைட் சூப்பர் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்க. அதுக்கே எக்ஸைட் ஆவாங்க இல்லைங்களா? அதுக்கே பயங்கரமாக எக்ஸைட் ஆகும் அதை படிக்கிறதுக்கு வந்து. ஆமாம், அது ஜெய்சங்கர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடிக்கும் எங்கள் பாட்டன் சொத்து அப்படின்னு போட்டு அது கீழே வந்து நடித்தவங்களோட 3 லீடிங் ஆர்டிஸ்ட் பேரை போட்டு பாடல்கள் ஃபைட் சூப்பர் பைட்டுன்னு போட்டிருப்பாங்க. பைப் போட்டு இட்டு போட்டிருப்பாங்க. டாப் டக்கர் இப்படிலாம் வார்த்தைகளை போட்டு ஒரு எழுத்து போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. மேலே தேட்டரோட பேர் இப்படி இருக்கும் அந்த சினிமா ஸ்கோப்பில், வேறு வீரமாண்டிய கட்டவொமன் மாதிரி அந்த செயல் தேட்டர் பேரை போட்டு அது எழுத்து போஸ்டர்னு பேர். அந்த போஸ்டர்லாம் இப்போ இல்லவே இல்லை. அதை நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் போய், அதை வந்து வாசிப்பேன் நான். வாசிக்கிறதுல ஒரு போதை, அதை வாசிக்கிறதுல திடீர்னு புடவையில் சப்புன்னு ஒரு அடி விழுகும். யாருன்னு தெரியும் பார்த்தா எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் ஐயா. அவர் எழுத படிக்க தெரியாத ஒரு விவசாய குடும்பம், விவசாயி. அதை என்னத்தை போய் படிச்சுட்டு இருக்க,
அதை ஒட்டிருக்காங்க, அதை போய் படிச்சுட்டு நீ போட அப்படிம்பாரு. அதுனா கெட்ட விஷயம்னு அர்த்தம். ஓகே, சினிமா போஸ்டர் படிக்கிறதுனா கெட்ட விஷயம். அப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரு பின்னணி, அப்படி ஒரு விவசாய குடும்ப பேக்ரவுண்ட் எங்களோடது. ஆனால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் வாழ்க்கை வேறு ஒரு திசையை காட்டுச்சு, வேறு ஒரு ரசனைகள் நமக்குள்ளே வந்துச்சு. இது நமக்கு பத்தாது, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இந்த எய்ம் நமக்கு பத்தாது, ஸ்கூல் வாத்தியாராகவோ காலேஜ் வாத்தியாராகவோ இருக்கிறது பத்தாது, இதைத்தான் வேறு ஒன்று வேணும் நமக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. 1986 முதல் மரியாதை படம், அதுதான் நான் பார்த்த நாள் தான் எனக்கு வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்த நாள். அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் சினிமா டைரக்டர் ஆகணும்னு எனக்குள்ள ஆசையை மாற்றிக்கிட்டேன். ஓகே, காலேஜ் வாத்தியாரோ ஸ்கூல் வாத்தியாரோ வேண்டாம். முதல் மரியாதை 86 வந்துச்சு, பெரிய லெவலில் ஒரு வெற்றி படம். இன்றைக்கு வரைக்கும் அதோட பாடல்கள் வந்து எவர் கிரீன் சாங்ஸாக இருந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு படம் அது. அதுக்கு காரணம் வந்து அந்த பிரதேசத்திலிருந்து வந்து ஜெயித்த எங்களோட என்னோட முன்னோடிகள், இயக்குனர் எம்ஏ பாரதிராஜா அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், எல்லாருமே எங்கள் ஊருக்கு பக்கத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்கவுங்க ஊர். ஸோ நம்ம ஊர்லேருந்து போய் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கல்ல, அப்போ நம்மளும் ஏன் எடுக்க முடியாது, நம்மளும் சினிமா டைரக்டர் ஆகலாம், நம்மளும் ஒரு முதல் மரியாதை எடுக்க முடியும், நம்மளும் ஒரு பாரதிராஜா ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 குருட்டு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் அந்த டைமில் வந்துச்சு. ஸோ அந்த கல்லூரி படிப்பை வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு படித்து முடிச்சுருவோம், ஒரு சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்குவோம், என்றைக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு ஓட வேண்டாம் படிப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல கடிச்சிட்டு படிப்பு முடித்தோம். படிப்பு முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு ஊரில் சொல்ல ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். ஓகே, கல்லூரி வட்டாரத்தில் வந்து நிறைய கிண்டல் கேளிகளுக்கெல்லாம் உள்ளாயிருக்கேன். என்னை வந்து பாரதிராஜா தான் கூப்பிடுவாங்க, அந்த மெஸ்ஸில் சாப்பிட போகும்போதெல்லாம் வாங்க பாரதிராஜா சார், வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, ஏய் சார் கிடவுறா அப்படிம்பாங்க. ஓகே, அப்புறமா வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், எங்கேயார் ஒரு உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், என்னிய தமிழ் மக்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவான் என்ன தாண்டி. நிறைய கிண்டல் கேளிகளுக்கெல்லாம் ஆளாயிருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஊருக்கு வந்தாச்சு, படித்து முடிச்சாச்சு ஊருக்கு வந்தாச்சு. ஸோ பையன் ஏதாவது வேலைக்கு போவான், ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான், ஒரு இன்ஜினியர் ஆகிடுவான், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல வேலையை அமைச்சு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம்னு அவங்க கனவுல இருந்தாங்க, சம்பளம் வாங்கி கொடுத்துருவான் மகன் அப்படின்ட்டு. ஸோ எனக்குள்ளே சினிமா ஆசை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு சொல்ல முடியலை. ஸோ அதை நேரம் பார்த்து ஒரு தடவை லைட்டாக சொன்னேன், சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னமோ ஒன்று, நான் வந்து ஏதோ நான் வந்து ஆகாயத்தில் பறக்க போகிறேன், சந்திரனில் போய் குடியிருக்க போகிறேன், இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது மாதிரி இன்றைக்கி ஒரு ஆள் சொன்னால் எப்படி இருக்கும், சார் நாளை கழிச்சு நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன் சார், அங்கே ஒரு 3 நாள் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா அம்மார்கள், எங்கள் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், உறவுகள், மாமாக்கள், மச்சான்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி சினிமாவுக்கு போக முடியும் நீயே, இது என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு உனக்கு, அதுக்கு தான் உனக்கு படிக்க வேணாம்னு சொன்னாங்க. இப்போ பேசாமல் விவசாயத்தை பார்த்துல, ஆடு மாடு வச்சுட்டு விவசாயத்தை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. என்னமோ சினிமாங்கிறது வந்து மனிதர்கள் இல்லாத ஒரு உலகம், அங்கே இருக்கிறவங்கலாம் தேவதூதர்கள், அவங்கெல்லாம் வந்து அதுக்காகவே பிறப்பெடுத்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க மனசில் ஒரு ஒரு இமேஜ். நீங்க சொல்லும் போது எனக்கு தோன்ற விஷயம், ஒரு ஸ்பேஸ்ல இருந்து எங்கயோ சினிமா எடுக்கிறாங்க, நமக்கு அது வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. சோ அப்படி இருந்து ஒரு கலைஞனா ஒரு ஊர்ல இருந்து இப்ப சென்னைக்கு வந்து, அதாவது பஸ் மாறி சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல வந்து சோசியல் வலைதளங்கள்ல வந்து ஒரு சின்னதான ஒரு கிரியேட்டர் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அது ஈஸியா ஒரு நுழைவு சீட்டு மாதிரியாவது லைட்டா கிடைக்குது. பட் நீங்க வந்து காலகட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க எத்தனை வாசல் தட்டி இருப்பீங்க, எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க, அண்ட் கவிஞர் மேல இருக்கக்கூடிய பித்து வந்து வேற லெவல் பித்து உங்களுக்கு, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். சோ சென்னை வந்து முதல்ல இவரை பார்க்கணும், இங்க போனா எனக்கு வந்து சொல்லுவாங்களே மன்னா ஒளி வந்து விட்டது மன்னா அப்படிங்கிற மாதிரி யாரை தேடி வந்தீங்க? ஒரே ஒரு ஆள் தான், பாரதிராஜா மட்டும்தான், ஏன்னா அவரை பாக்குறதுக்கு நான் ஒரு சிபாரிசு கடிதத்தோட வந்தேன். அவர் டைரக்டரோட அக்கா மாப்பிள்ளை முத்தையா சாருன்னு ஆசிரியராக இருந்தாங்க தேனியில், அவர் வந்து இப்போ இல்லை தவறிட்டாங்க, அவரோட சிபாரிசு கடிதத்தில் வந்தேன். என்னோடய சித்தப்பாவை பிடிச்சி அவர்கிட்ட போய் கடிதம் வாங்கிட்டு அந்த கடிதத்தை கொண்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அதே மாதிரி ஒரு 30-40 கடிதம் டெய்லி பாரு, அவர் வந்து எழுதி கொடுத்து விடுறாரு ஊர்லேருந்து, யாரு சினிமாவுக்கு போனோம்னு பாரதிராஜாட்ட சேரணும்னு வீட்டுக்கு போய் நின்னாலும் அவனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து விடுறாரு அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது நிறைய ஒரு 40 லெட்டர் மனோஜ் கிரீசன், மனோஜ் கிரீசன் கடிதம் கொண்டு வரும் தம்பி, நம் உறவுக்காரர், நல்ல திறமைசாலி, நல்ல எழுதக்கூடியவர், நல்ல பேச்சு திறமை உள்ளவர், நல்ல சினிமா காட்சிகளை நல்லா யோசிக்கக்கூடியவர் அப்படின்னு எழுதி வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம்ல வச்சிருப்பாரு. அந்த பேர மட்டும் மாத்தி கையெழுத்து போட்டு கொடுத்தனுப்புறது. ஆமா, அமைத்துனர் முத்தையான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டுருந்தாரு. சரி, இன்னைக்கு போனமே
பாரதிராஜா சார் ஆஃபீஸில் நமக்கு சிவப்பு கம்பளை உரிச்சு தான் நம்மளை வரவேற்க போகிறாங்க. நம்ம வேதம்புதி படம் சார் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன் அவரை. வேதம்புதி படத்தில் ராஜாவெலாம் தூக்கி நம்மளை தான் போட போகிறார் போல அப்படிங்கிற ஒரு கனவில் நம்மளை அந்த படத்தில் அசிடண்டர் சேர்த்துக்கு வரணும் தான் வந்தோம். வந்து பார்த்தா தான் இது ஒரு இரும்பு கோட்டை, ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைய உள்ள நுழையிறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஆல்ரெடி காத்திருத்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 10-15 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க அவர்கிட்ட சேர்றதுக்காக. ஸோ அவங்களெல்லாம் கடந்து நம்ம எதையோ ஒன்று பண்ணி நம்ம வந்து காத்திருந்து வறுமை தாங்கி பசி தாங்கி அத்தனையும் தாங்கி நம்ம உள்ள நுழையணும். அதுக்கு கால உரையம் இருக்குது, நிறையா காலங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அது கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம கோடம்பாக்கம் வந்து சென்னை வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. சினிமான்னா என்ன, அதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கணும், அதில் குறுக்கு வழியில் போய் உள்ளே எங்கேயாவது நுழையிறதுக்கும் நுட்பங்கள் என்னென்ன, நட்பு வட்டாரம் பெருசாக்கிக்கிறணும், நண்பர்கள் மூலமாக தான் நடக்கும். சரி, இந்த நம்ம நமக்கு நம்ம நம்ம எய்ம் பண்ணி வந்த டைரக்டர் கிடைக்கலனாக்கா காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வேறு டைரக்டர்கிட்ட சேரணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு படமாக ஒன்றரை படமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம், அங்கேருந்து வேலையை விட்டு போயிடலாம். எப்பயுமே வேலையில் சேர்றது ஈஸி, வேலையை விட்டு போகிறதும் ஈஸி சினிமாவில். அதோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அது எப்போ நடக்கும். ஆமாம் ஆமாம், அது தாண்டி குருகுல மாதிரி வந்து ஒரே டைரக்டர்கிட்ட 10 படம் ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க. சங்கர் சார்ட்ட, கே எஸ் ரவிக்குமார், நாங்கள் அந்த காலத்திலே ரவிக்குமார் சார்ட்டெல்லாம் சேரன் சார்லாம் கண்டினியூஸாக அவர் ஒர்க் பண்ணார். கண்ணில் 7 படமும் 8 படமும் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்து பாரதிகணமாக பண்ணார். அந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க. பட் நான் என்னென்னா ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து அப்படி ஒரு நேச்சர் எனக்கு. ஸோ டைரக்டர்கிட்ட சேர்றது மிகப்பெரிய கனவாக இருந்தது, அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் ஹெவி ரெக்கமெண்டேஷன்லாம் இருந்துச்சு, என்னமோ தெரியல, அது அவர்கிட்ட இது வரைக்கும் நான் சேரவே முடியல. அப்புறமா என்னை நான் மனசை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது தான் கேளடி கண்மணி படம் பார்த்தேன். அது சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். வசந்த் சாரோட முதல் படம் அது. பார்த்தப்போ வேறு ஒரு சினிமாவாக அது எனக்கு தெரிஞ்சது. நான் நாயகன், முதல் மரியாதை, அந்த டைமில் அந்த 80s வந்த நல்ல படங்கள்லாம் போவே போச்சுடவா, இதுகளெல்லாம் பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகியிருந்த காலத்தில் டக்குன்னு கேளடி கண்மணிங்கிறது ஒரு 90 or 91 சம்திங் அந்த டைமில் வந்துச்சு எனக்கு கரெக்டாக ஆகும் இல்லை. ஸோ அந்த படம் பார்த்தது வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனை கொடுத்துச்சு, பெரிய அதிர்வை கொடுத்துச்சு எனக்கு. இப்படியும் சினிமா எடுக்கலாமா, ஒரு நவீன தளம்ங்கிறது இதானா, அவரோட விஷுவல் சென்ஸு. இப்போ டைரக்டரோட விஷுவல் சென்ஸ்னா வேறு, பாரதிராஜா சாரோட விஷுவல் சென்ஸ் வேறு. அவர் ஒரு மரத்துலேருந்து அப்படி வருவார், அப்படியே இப்படி கீழே இறக்குவார், இறங்க ஒரு அறிவு கொட்டிகிட்டு இருக்கும், இப்படிலாம் இருக்க முடியல. அவர் இல்லை, டைரக்டர் வந்து வசந்த் சார் வந்து அதை வேறு ஒரு சென்னையோட அழகை வந்து ரொம்ப அற்புதமாக அதில் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அழகான ஒரு விஷயம், அது ஒரு கதாபாத்திரமாக படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. ஒரு யங் கப்பிள், கொஞ்சம் ஒரு யங் கப்பிள் ஒன்று, அப்புறம் ராதிகா மேடமும் எஸ்பிபி சாரும், அவங்க குடையை பிடிச்சிக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போ, அவர் குண்டு உடம்பாவர் இல்லை தலைவர் போயிட்டார், அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அது இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் அவங்கள தாண்டி அப்படி போயிட்டுருக்கோம், அதில் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு காதலை வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து ஒரு ரீரிகாடி மாதிரியே படத்தில் யூஸ் பண்ணிருப்பார். அது எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு, இப்படியும் ஒரு சினிமா எடுக்கலாம். அந்த மலை நிறைய மலை இருக்கும் அவர் படத்தில், ஒரு ரெஸ்லிங் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா. ஸோ இவர்கிட்ட சேரலாமா, இவர் நான் ஒரு வேறு ஒரு பாரதிராஜாவாக இருக்கார். அந்த ஏஸ்தெடிக் சென்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வசந்த் சாரோட படங்களில். அண்ட் எஸ்பெஷலி வந்து இப்போது நமக்கு மறைந்த எஸ்பிபி அவர்கள் பற்றி பேசும்போது கூட நிறைய நேரங்கள் அதை சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருப்பா, இந்த படத்தில் என்ன ஹீரோவாக போடுற, உனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிமு, நான் வந்து பாடி கூட பொழைச்சிப்பேன், எனக்கு வேறு ப்ரொஃபஷன் இருக்குது, பட் நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வசந்த் சார் கிட்ட சொல்லுங்க. எல்லாம் முதல் மரியாதையில் நான் பார்த்து ராதாவுக்கும் சிவாஜி ஐயாவுக்கும் இருந்த ஒரு ஒரு புரிதல் மாதிரி தான் இதுலேயும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். ஒரு காதல் ஸ்ட்ரெயிட்டாலாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட முடியாது, ஏதோ ஒரு ஒரு பிடிமானம் அந்த அவங்களுக்கு, அவங்க பக்கத்தில் தான் நல்லா இருக்குது, இவங்க பக்கத்தில் தான் நல்லா இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒரே குடையில் போனால் ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு ஒரு 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 புரிதலை சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ பாலு சார் வந்து நம்ம இழந்தது நம்மளோட பெரிய இழப்பு. இன்னைக்கு எஸ்பிபி சார் இல்லை, அவருக்கு ரொம்ப இன்னைக்கு நினச்சா கண் கலங்கிடுவேன் நான். ஸோ அவரும் ராதிகா மேடம் நடித்த அந்த படம் பார்த்தது எனக்கு வேற ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு. அப்போ வசந்த் சாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சாரை போய் பார்த்தேன். பார்த்து ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு, கடிதம் கொஞ்சம் வசீகரமாக கவர்ச்சி எழுதுவேன். நான் எழுதி கொடுத்த கடிதத்தை இன்னமும் வசந்த் சார் வச்சுருக்காரு, ஃபைலில் வச்சுருக்காரு. ஸோ பரவாயில்லை, நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, நம்ம சொல்கிறேன் நான் அப்படின்ட்டார். உடனே சேர்த்துக்கல அவர், சொல்கிறேன்னாரு. ஸோ அது கொஞ்சம் காத்துங்கிறது சினிமாவில் அது எப்போ நடக்கும் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் பெரிய திடீர்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஓடிடும், 15 வருஷம் ஓடிடும். ஓகே, ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் சேரணும் அப்படின்னு காத்திருக்கும் போது இந்த ஒரு நாளை கழிச்சு கூப்பிட்றேன்பாங்க, நாளை கழிச்சு வந்து பாருப்பாங்க, நாளை கழிச்சு போனோம்னா அங்கே வெளியூர் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பாங்க, அப்புறம் அடுத்த மாதம்ங்கிறது ஒரு 6 மாதம் ஆகும், அப்புறம் அடுத்த வருஷமாகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஓடிடும், திடீர்னு ஓடிடும். அவர்கிட்ட சேர்ந்திருக்கே மாட்டோம், நம்ம சேர்ந்து ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்த்துருக்க மாட்டோம், கிளாப் அடிச்சிருக்க மாட்டோம், ஃபைல் பார்த்துருக்க மாட்டோம், எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். ஆனாலும் ஒரு 2-3 வருஷம் ஓடிடும். இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த 2-3 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரங்க சைட்லேருந்து மணியாட்ரு வராது, அரசாங்கத்திலேருந்து ஸ்டைஃபண்ட் இது மாதிரி எதுவும் வராது. அப்புறமா உங்களுக்கு மாதம் மாதம் வாடகை, வீட்டு ரூம் வாடகையோ மாத வாடகையோ ஏதோ ஒரு வாடகை வரும், அதுக்கு வாடகை கொடுத்தாகணும். உங்களுக்கு 3 வேளைக்கும் பசிக்கும், வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, பசிக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் போடணும், செருப்பு போடணும், இதுக்கெல்லாம் வந்து தீபாவளி ஆடி பொங்கல்லாம் வரும், ஃபெஸ்டிவல்லாம் வரும், இதுகளை
வேலையை நீங்கள் தாண்டணும். உங்களோட வாகனம்னு ஒன்று இருக்கும், ஏதோ டிவி சாம்பு வச்சுருப்பீங்க, அதுக்கு பெட்ரோல் போடணும், இப்படின்னு ஒரு செலவுகளையும் சமாளித்து அவன் காம்படிஷனும் யோசிச்சு, சென்டிமெண்ட்ஸையும் யோசிச்சு, டயலாகும் எழுதி, கிரியேட்டிவாகவும் யோசிச்சு, ஒரு 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 டைரக்டரை போய் பார்த்து அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும். சாதாரண விஷயமே கிடையாது. சாதாரண விஷயம் அந்த விஷயம் எப்போ நடந்தது சார்? இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சது எப்போ? எனக்கு என்னன்னாப்பா, எனக்கு என்ன, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னையை ஸ்டடி பண்ணிக்கிட்டேன், என்னை நானே என்னை பார்த்து கொண்ட மாரிமுத்து யாருன்னா, எனக்கு வந்து எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். பயம்ங்கிறது எனக்கு அந்த அடிப்படையிலே கிடையாது. எப்பயுமே பயப்பட மாட்டேன், கூசாமல் இருப்பேன். நான் கிராமத்தில் இருக்கும்போது யாரையும் பார்த்து பயப்படவே மாட்டேன். சென்னைக்குள்ளே வந்து இந்த நகர வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டவங்கள பார்த்தோ, இல்லை சினிமாவில் பெரிய ஆளுகளாக இருக்கிறவங்களை பார்த்தோ, இப்போ பிஎம்டபிள்யூ காரையோ பென்ஸ் காரையோ பார்த்தோ நான் பயப்பட்டதே கிடையாது. தேவையில்லாத ஒரு ட்ராமா கிடையாது, பயப்படவே மாட்டேன். பயப்பட இப்போ என்ன, நம்ம இந்த பூமியில் பிறகு வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம், அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமி உருண்டை நமக்கு தான், அதில் ஒரு இடம் நமக்கு தான் இருக்குது. கரெக்டாக அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு நான் பாட்டில் ஒரு மாதிரி போல்டாக இருப்பேன். அது எனக்கு ஒரு ப்ளஸ் தான். சில நேரங்களில் அது தலைவலியாக இருக்கும், சில நேரங்களில் அது ஒரு ப்ளஸ், பல நேரங்களில் அது ஒரு ப்ளஸாக இருக்கும். அப்படி நான் வந்து எய்ம் பண்ணி வந்தது வந்து பாரதி ராஜா அவர்கள், அவர்கிட்ட சேர முடியாது, லேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இடையிலேயே வந்து கவிஞர் வீட்டில் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது, வைரமுத்து கவிஞர் வைரமுத்து சாரோட ஒரு அறிமுகம் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, கவிஞருக்கு. அவரோட வெறி பிடிச்ச ரசிகை நான். ஆமாம், கவிஞரோட 32 புஸ்தத்துலையும் ஒரு வரி கூட எனக்கு வந்து மறக்காது, இன்னைக்கு வரைக்கும் மனப்படாமல் சொல்லுவேன் நான். அப்படியே ஒரு ஒரு புக்கத்தை ஒரு புக்கை ஓப்பன் பண்ணேனா கள்ளிக்காட்டு இதிகாசம் ஓப்பன் பண்ணேன் நான் பாட்டு சொல்லிட்டே போவேன். அப்படி ஒரு ரசிகன் நான். கவிஞரோட எழுத்துக்கும், அவரோட திரைப்பாடல்களுக்கும், அவரோட மேடை பேச்சுகளுக்கும், அவரோட கவி குணத்துக்கும் நான் அவ்வளோ பெரிய ரசிகன். ஸோ அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவரை போய் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவரை பார்க்க ஆரம்பித்த ஒரு 1.5-2 மாதத்துலேயே என்ன பண்ணார், எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. வேலை கொடுத்து வீட்டில் வந்து அந்த ரசிகர் கடிதங்களுக்கெல்லாம் பதில் எழுதுறது அப்படின்னு ஒரு வேலை. அந்த வேலையை நான் வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு கவிஞர் வீட்டில் வேலை சேர்ந்துட்டேன். அங்கே என்ன வசதினாக்கா, அங்கேயே தங்கிக்கிறலாம். நீங்கள் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கே வந்து தங்குற ரூம் இருக்குது, தங்கிக்கிறலாம். 3 வேளைக்கு சாப்பாடு ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு மாத சம்பளம் ஒன்று, ஒரு 1ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக டான் ஒரு செக் ஒன்று போட்டு கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கு 3 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்து கவிஞர்கிட்ட இருக்கலாம். நம்ம விரும்பின ஒரு 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 பர்சனாலிட்டி, அவர் நம்ம நேசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி, அவர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், அவர் வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம். அப்படிங்கும்போது எனக்கு முன்னாடி பாஸ்கர்னு ஒரு சீனியர் இருந்தார், அவர் இன்னமும் இருக்கார் கவிஞரோட. பாஸ்கர் தான் கவிஞர்னாலே அடுத்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே பாஸ்கர் தான், பாஸ்கரன் தான். அவர் வந்து என்னை ஒரு அன்போடு அங்கே கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் தான் இருந்தேன், ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 2 வருஷம் இருந்தேன்னு வைங்களேன். கவிஞர்கிட்ட இருந்துக்கிட்டே நான் வெளியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், அஸ்டன்ட் டேரக்டராக எங்கே போய் சேரலாம் எங்கே போய் சேரலான்னு. அப்புறம் வசந்த் சாருங்கிறதும் லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அவர் கேலடி கண்மணி பண்ணாங்க, அப்புறம் நீ பாதி நான் பாதி பண்ணாங்க. அப்புறம் 3வது படம் என்பது வசந்த் சாருக்கு லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, சில காரணங்களினால் அது காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு ராஜகிரண் சார்கிட்ட அரண்மனை கிளி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் ஸ்டுடியோவில் கிடாரிஸ்டாக இருப்பார், அவர் வந்து என்னை சேர்த்து விட்டார் ராஜகிரண் சார்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து விரட்டப்பட்டு நான் ஒரு 4-5 படங்களில் வேலை பார்த்துருக்கேன். அது வெளியே இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அந்த 4 படங்கள் என்ன படங்கள் சார்? அதான் அரண்மனை கிளியில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம், அதுக்கு முன்னாடியே ஒரு 4 படங்கள்ல இருந்து வேலைக்கு சேர்ந்து ஷூட்டிங் போகிற டைமில் நான் விரட்டப்பட்டேன். அது சினிமாவில் ரொம்ப யூஸ்வலாக நிறையா நடக்கும். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் இல்லை, இப்போ 9-to-5 ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்ன படங்கள்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து கணேஷ் சார் இருக்கார்ல, சங்கர் கணேஷில் கணேஷ், அவர் ஒரு படம் திருட்டு மொழின்னு ஒரு படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது டைட்டில் மாற்றினாங்க, திருட்டு மொழினோடனே ஸ்ட்ரெயிட்டாக பாண்டியராஜன் சொல்கிற மாதிரி இருக்குது, அது இல்லாமல் வேற ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பூஜையெல்லாம் போட்டாங்க அந்த படத்துக்கு. அந்த படம் டைட்டில் மாறினது தான் ஜகதல பிரதாபன் அப்படின்னு மாறிச்சு. அதில் வந்து மோகன் நடித்தார், அப்புறம் பாண்டியராஜன் சார் இல்லை அவரோட டேட்டில்ங்கிறதுனால. அந்த ஜகதல பிரதாபனில் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து பயங்கரமாக எழுதுவேன் டயலாக்லாம், ஒரு 6 காப்பி 7 காப்பி நடக்கும். அப்போலாம் கார்பன் பேப்பர் வச்சு காப்பி எடுக்கணும், கையெழுத்து அழகாக இருந்தால் அது ஒரு தகுதி அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்கு. இப்போ தேவையில்லை, இப்போ டிடிபி வந்துச்சு, எல்லாமே டிடிபி காப்பி தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்பாட்டில் வச்சு. அப்போலாம் கார்பன் காப்பி இருக்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு 6 காப்பி வச்சு எழுதணும், 6 கார்பன் வச்சு எழுதணும். அவ்வளோ அழகாக காப்பி பண்ணி ஃபைல் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக நம்மளால தான் அந்த வேலையை நடக்குது அப்படிங்கிறதுல லெவலுக்கு அந்த ஷூட்டிங் நான் ரெடியாவேன். பக்காவாக ஃபைலாக பேரெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி எல்லாம் அழகாக எழுதுவோம்லையே, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கும் போது கரெக்டாக ஷூட்டிங் கிளம்புறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது காரணம் வந்து நிறையா இருக்குது, அதாவது வந்து கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படின்னு என்னை அவர் என்னோட சீனியர் கண்டுபிடிச்சி என்னை அனுப்பிச்சிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி திருப்பி அலைஞ்ச பாடு தான், அங்கிட்டு ரோட்டில் யார்கிட்ட சேரலாம் எங்கே சேரலாம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு கவிஞர் வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ போராட்டம். அதுக்கப்புறம் இவர் யார் கண்ணன் சார் இருக்கார்ல டைரக்டர், யார் கண்ணன் சார், அவர் வந்து ஒரு படம் மகுடிக்காரன் ஒரு படம், அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் அது ஹீரோ யாருனாக்க நளினி மேடத்தோட தம்பி,
நளினி லக்ஷ்மின்னு இருப்பாங்க, அவங்களோட பிரதர் தான் அதில் ஹீரோவாக பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் நான் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டைரக்டர் அனுப்பலை, என்னைய வேறு யாருமே அனுப்பலை. ப்ரொடக்ஷன்லேருந்து இவ்வளோ பேர் தாங்காது சார் நம்ம பட்ஜெட்டுக்கு, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போகிறாங்க, முத முதல் ஒரு ஷூட்டிங்கில் போய் வேலை செய்ய போகிறோம், ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட போகிறோம், ஸ்பாட்டில் போய் கிளாப் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆசையில் அப்படி கனவுல வந்து நான் இருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்கேன் அவுட்டோர் போகிறதுக்காக. ஸோ நீங்கள் வரவேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ரொம்ப பாரமான மனசோட ரூமில் வந்து அப்படியே படுத்து அழுதேன் நான். அவ்வளவு கஷ்டப்பட்ட காலம் அது. அந்த நேரத்தில் ஒரு 4 படம் சார் அந்த அந்த டைம்ல, அதாவது அந்த அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே நிலையில. அது வந்து சினிமால ரொம்ப அதிகமாகவே சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கும் சரி, யாராவது ஒருத்தவங்க சினிமா ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணா வீட்டில் கேட்குற முதல் கேள்வி, நல்லா வந்துருவான் இல்லப்பா அப்படின்னு. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன் தான். அது எப்படி வந்து பதில் சொல்றது, எப்படி வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி தான். உங்ககிட்ட தான் கேட்க முடியும், பிகாஸ் அவ்வளோ ஒரு நீளமான ஒரு போராட்டம். எப்படி பார்க்கறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு நடிகராக மாறும்போது அது ஆத்மார்த்தமாக இன்னும் அழகாக வெளியில் வருதுன்னு தான் நான் உங்களை பார்க்குறேன். பிகாஸ் வேதம் புதிதுக்கு வரும்போது நீங்கள் கிரியேட்டர் ஆகணும்னு வந்தீங்க. ஆனால் பரியேறும் பெருமாள் அதே மாதிரி ஒரு சாதியை வந்து அடித்து சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் அப்படி ஒரு அழகான ஒரு கேரக்டர், ஒரு நடிகராக நீங்கள் மாறியிருக்கீங்க. ஸோ உங்கள் பயணமே இவ்வளோ டெக் டைவர்ஷன் மாறி இன்னைக்கு வந்து ஒரு நடிகராக அவ்வளோ அழகாக மக்கள் மனசில் இருக்கீங்கங்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், சினிமாவில் ஜெயிச்சிருவாங்களா, சினிமாவில் நம்பி பசங்களை அனுப்பலாமான்னு ஒரு கேள்வி இருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லயே ஒரு வார்த்தை அழகான வார்த்தை சொன்னீங்க, டேக் டைவர்ஷன். அந்த குவாலிட்டி இருக்கணும் லைஃப்ல, ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ரோட்ல தான் நான் போவேன், மெயின் ரோட்ல தான் போவேன்னு நீங்க பயணப்பட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். டேக் டைவர்ஷன் அப்படிங்கிறது எல்லா லைஃப்லயுமே இருக்கும். எல்லா சினிமாக்குள்ள வந்த எங்களுக்குமே டேக் டைவர்ஷன் அப்படிங்கிறது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அப்படிதான் நான் கூட நடிகர் ஆனதும் கூட அந்த டேக் டைவர்ஷன் மெத்தட்ல தான் ஆனது. இது யாருக்குமே வந்து நீங்க ஜோசியம் சொல்லிடவே முடியாது, சினிமாவில் யாருக்குமே சொல்ல முடியாது. அது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு மர்மம். யார் ஜெயிப்பா, யார் ஜெயிக்க மாட்டா, யார் பெரிய வெற்றியை பார்ப்பாங்க, யார் வந்து வெற்றியவே தொட முடியாமல் தோற்றுருவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் யாரையுமே அண்டர்லைன் பண்ணிட முடியாது. நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, நல்லா பேசுகிறான், நல்லா எழுதுறான், நிறையா உலக படங்களை சினிமாவை பற்றி பேசுகிறான், தமிழ் சினிமாவை பற்றி ரொம்ப அழைச்சி ஆராயிறான், பிரித்து மேஞ்சிடறான் ஒவ்வொரு படத்தையும், கதைன்னா அதில் ஒரு 3 மணி நேரம் பேசுகிறான், திரைக்கதைனா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் பேசுகிறான், அவன் சொல்கிறாருன்னா அப்படி இருக்குது. ஸோ அப்படின்னு நீங்கள் நம்பி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் அவர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு டைரக்டராக அவர் வந்துடுவார்னு சொல்லிடவே முடியாது. ஓகே, அவர் சொல்லிடவே முடியாது. வேற ஒன்றா இருக்கும் அவரோட அவுட் புட்டுங்கிறது. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆமாம், அது ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கேள்வி. அது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய மர்மமான விஷயம். அதனால தான் சினிமானா பயப்படுறாங்க. சினிமா இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்றீங்க, ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணாக்க சீனியர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு ஒரு உங்களுக்கு பிளான்டு ஷெட்யூல் இருக்கு இல்லையா? அப்படி சினிமாவில் கிடையாது. சினிமாவில் கலைத்துறையில் அப்படி கிடையவே கிடையாது. அரசியலும் அப்படி தான் பெரும்பாலும். யார் வின் பண்ணுவா, யார் ஜெயிப்பா, யார் எந்த காய் நகர்த்தால் யாருக்கு சாத்தியமாக அமையும், யாருக்கு வந்து பாதகமாக அமையும், சாதகமாக அமையும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் சினிமா சுவாரஸ்யம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சேஃபான தொழிலாக மாறிச்சுன்னு வைங்களேன். போகிற எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க, போகிற எல்லாருமே டைரக்டர் ஆயிடுறாங்க, போகிற எல்லாருமே கேமராமேன் ஆயிடுறாங்க அப்படி ஒரு சேஃபான ஒரு தொழிலா சினிமா மாறிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சினிமாவுக்கு வந்துருவாங்க. உலகத்துல யாருமே எந்த தொழிலுமே பண்ண மாட்டாங்க எல்லாரும். ஏன்னா இது அவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு தொழில், எல்லாருமே சினிமா எடுக்க வந்துருவாங்க. இங்க ஓவர் வெயிட் ஆகி கப்பல் முங்கிரும், சினிமா இல்லாம போறதுக்கும் அபாயங்கள் இருக்கு. சோ இது வந்து அதான் ஒரு 4 போகும் 1 வரும், அப்புறம் 1 போகும் 3 வந்துரும் அப்படிங்கிற அந்த கிவ் அண்ட் டேக் போயிட்டு இருக்கு, சீட் ஆட்ட மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு த்ரில் இருந்துகிட்டே இருக்கு சினிமாவில். அந்த த்ரில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள போட்டியில் இருக்கிறவங்க இல்லை இதில் தான் ஜெயிக்கணும்னு வரவங்களுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு மனதைரியம் ஒன்று இருக்கும். நம்ம ஆசை பற்றி பேசணும். ஏன்னா வசந்த் சாரோட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றதும், ஆசை எப்போ 5 வருஷம் ஆகி போச்சு, 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த ஆசை ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நான் அரண்மனைக்குள்ளேயே ராஜ்கிரண் சார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே என்ற அசாதாரண ஒரு படம், 2வது படம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வசந்த் சார் 2 படம் முடிச்சு 3வது படத்துக்கு வந்துட்டார். அதான் ஆசை. ஆசை ஆலயம் பேனர், அந்த ஆழ்வார்பட்ட சினிமா மேலே எனக்கு ஒரு போதை உண்டு எப்பயுமே. அந்த நம்ம கோடம்பாக்கம் சினிமா, சாலிகிராமம் சினிமா, வடபழனி
அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்கு அதெல்லாம் தாண்டினா ஆழ்வார்பட்ட கவிதாலயா பாலச்சந்திர சார், அப்படி ஆழ்வார் மணிரத்னம் சார் அவங்களோட ஆஃபீஸ் ஆலயம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஹைஜீனிக் சினிமா அப்படின்னு அது மேலே ஒரு மரியாதை உண்டு. ஸோ அதில் வசந்த் சார் படம் பண்ணுறாரு அஜித் ஹீரோ அப்படின்னு, அஜித் ஹீரோங்கிறத நான் ரொம்ப லேட்டாக தான் டிசைட் ஆச்சு. ஸோ அதில் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சோடனே இப்போ வசந்த் சாரை பார்த்தேன் திருப்பி, ராஜகிரண் சார்ட்ட ரெண்டு படம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வசந்த் சாரை பார்த்தோம். அப்போ வசந்த் சார்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அங்கே ஒரு வேகன்சி இருந்துச்சு லைட்டாக, ஒரு ஒர்க் பண்ண ரெண்டு மூணு பேர் வெளியே போயிட்டாங்க, யார் களஞ்சியம் சசி இவங்கெல்லாம் என்னோடய சீனியராக வசந்த் சார்ட்ட ஒர்க் பண்ணவங்க அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு, என்னை டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கிட்டார் அவர், சேர்த்துக்கிட்டார் ஆசைப்படத்தில். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன் வசந்த் சார்ட்ட, நம்ம ரொம்ப நேசித்த ஒரு டைரக்டர். இதுக்கு மேலே இதுக்கடையில் பாரதராஜா அவர்கள் மேலே இருந்த போதையும் அந்த மயக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் முடிஞ்சு அடுத்த படம் ஒரு ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், அங்கே நிராகரிக்கப்படுவேன், அப்படிலாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப நாள் வரைக்கும். ஸோ வசந்த் சார்ட்ட ஆசையில் ஜாயின் பண்ணிட்டேன், ஆசை ஃபுல் படம் ஒர்க் பண்ணோம், ஒர்க் பண்ணி ஆசை நல்ல ஒரு படம், அருமையான படம். அந்த படத்தில் ஒர்க் பண்ணது நல்ல ஒரு எனக்கு ஒரு தனி கார்டு போட்டார், துணை இயக்குனர் வந்து மாரிமுத்துன்னு ஒரு கார்டு போட்டார், தனி கார்டு போட்டார், அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அது முடிச்சுட்டு நேருக்கு நேர் அடுத்த படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு, அது மெட்ராஸ் டாக்கீஸ், அதுவும் மணிரத்னம் சார் தான் ப்ரொடியூசர். ஸோ இது கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சீமான் சார் இருக்கார் இல்லையா, சீமான் அவர்களோட எனக்கு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு நட்பு, அவர் ரூமில் எப்பயுமே கூட இருப்பேன், என்னை ரொம்ப நேசிப்பார், நான் அவரை ரொம்ப நேசிப்பேன். ஸோ அப்படி ஒரு நெருக்க போயிடும், அவர் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் முதல் படம் பண்ண போகிறார் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு ஒன்னே இளவரசார் கேமராமேனு அப்படின்னு, இளவரசார் கூட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு, ஏன்னா பாரதராஜா சார் யூனிட்டில் அவங்கெல்லாம். ஸோ சீமான் வந்து என்னை அசோசியேட் டைரக்டராக கூப்பிட்டாரு, சரி ஓகே வசந்த் சார் வந்து அங்கே போயிட்டேன், ஆசை முடிச்சோடனே சீமான் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் சார் நேருக்கு நேர் படம் பண்ணுறாரு அஜித் விஜய் அப்படின்னு ரெண்டு ஹீரோ காம்பினேஷனு அப்படின்னு ஒன்று, மெட்ராஸ் டாக்கீஸு மணிரத்னம் சார் இருபது படம் முடிச்சுனா அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு திருப்பி வசந்த் சார்ட்ட வந்து திட்டிட்டு சேர்த்துக்கிட்டார் திருப்பி என்னையே. ஸோ அவர்கிட்ட திருப்பி நான் நேருக்கு நேரில் ஜாயின் பண்ணேன், நேருக்கு நேரில் ஃபஸ்ட்டு அஜித் சார் தான் இருந்தார், அப்புறமா அது காலப்போக்கில் அஜித் சார் இல்லாமல் சூர்யான்னு மாறிச்சு, அது சில காரணங்கள் இருக்குது அதுக்கு. அப்புறமா பூவெல்லாம் கெட்டுப்பார், பூவெல்லாம் கெட்டுப்பார், ஆமாம், அதான் ஜோதிகா மேடத்துக்கு, ஜோதிகா மேடத்துக்கு ஃபஸ்ட்டு படம், அவங்க பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்து வசந்த் சார் தான் மாமா அறிமுகப்படுத்தினார். மொத மொத பஞ்சவர்ணாச்சலம் சார் பிஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் மாடியில் மொத மொத சூர்யாவையும் ஜோதிகாவையும் வசந்த் சார் தான் ஃபோட்டோ எடுத்தார், காம்பினேஷன் வச்சு. ஓகே, ஸோ அந்த ஜோடி அங்கே தான் டிசைன் வச்சு, அதுக்கப்புறம் அவங்க காதலர்களாக மாறினாங்க, இன்றைக்கி நல்ல கருத்தொருமித்த அழகான தம்பதிகளாக இருக்காங்க, நல்ல விஷயம், அங்கே தான் தொடங்கினது அது. ஸோ அது போகலாம் கேட்டு பரவல் பண்ணேன். அப்புறம் ரிதம், ரிதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அர்ஜுன் பண்ணார், மீனா அதுலேயும் ஜோ மேடம் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப. நிச்சயமா சார், அதில் ஒரு ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கணும், பிகாஸ் இந்த மாதிரி அழகழகான கதை இருக்கக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவிலேயே நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம மலையாளம் சினிமா நிறைய பேசுகிறோம், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையில்லாத விறுவிறுப்புகள் இல்லாமல் சினிமா கதை அப்படின்னு மலையாளம் சினிமாவுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்துறோம். பட் ரிதம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு லைஃப் எடுத்து பார்த்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஏன் வந்து நம்ம அதை ரசிக்க மறந்துட்டோம், இங்கே ஏன் அந்த சில படங்கள் வந்து கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, அதே மாதிரி அந்த குவாலிட்டியோட இருந்த பல படங்கள் வெற்றியும் பெற்றிருக்கும். ஆமா, அது ஜெயிச்சப்ப இது ஏன் ஜெயிக்கல, அதை பார்த்த ரசிகர்கள் இதை ஏன் கொஞ்சம் பெருசா பார்க்கல அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய மர்மம் இல்லையா, ஒரு பெரிய மர்மம். அது என்னன்னா அது ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்குங்க, அந்த உண்மையில எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுவேன் நான். ஓகே, நானும் யோசிச்சு பாக்க, நீங்க பிராங்கா பேசுறீங்க, அத பிடிச்சிருக்கு. ஏவிஎம் சரவணன் சார்க்கே தெரியாத மர்மம் அது, ஓடுற படம் எது ஓடாத படம் எது, எது ஓடு எது ஓடாது, நீங்க படமா பார்த்ததுக்கப்புறம் உங்களால கணிக்க முடியாது, கணிக்க முடியாதுங்க. என்னன்னா அது ஒரு கதையாக நீங்கள் கணிச்சிடலாம், அது கதை நல்ல கதை ஓடும், கதையை வந்து இவர் எடுத்துருவார், ஓகே கதையை எடுத்துட்டார் சொன்ன மாதிரி எடுத்துட்டார், அதுக்கப்புறம் அது படமாக வருது, ரீ ரெக்கார்டிங் சவுண்ட்ஸு எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு போட்டு ட்ரிம் பண்ணி போர் அடிக்கிற சார்லாம் தூக்கி பண்ணி ஃபஸ்ட் காப்பியாக ரெடி பண்ணியாச்சு, இது லட்டு மாதிரி இருக்கியா படம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது, அப்படி எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுவாங்கல்ல. ஒரு படம் ஃபஸ்ட் காப்பியாக பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ஓடும்னு சாங்காக சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாருமே சொத்தை வந்துட்டு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்துருவாங்க, கரெக்டா, அதுலயும் ஒரு பயம் இருக்கு. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோக்கு அப்புறம் ஈவினிங் ஷோல மாறிடும், என்னடா நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்னைக்கு வரைக்குமே பெரிய மர்மமாக தான் இருக்கு. இது நாட் ஓன்லி தமிழ் சினிமா, உலக சினிமாவுக்கு இதுதான் நியதி, தமிழ் சினிமா, இந்திய சினிமா, நம்ம சவுத் இண்டியன் சினிமா, உலக சினிமா, எல்லா சினிமாவிலையுமே வெளியீட்டுக்கு பிறகு இது வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா, இல்லை எதிர்பார்த்த வெற்றியை பெறுமா எதிர்பார்த்த வெற்றியை தொடாதா அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாத ஒரு மர்மம், யாருக்குமே விடை தெரியாத ஒரு ஒரு மர்மம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது என்னைக்கு சரியாகும் தெரியல, இதை கண்டுபிடிக்கிற வித்தன் யாருன்னு தெரியல, இந்த ஓடுற படத்தை கண்டுபிடிக்கிற திறமசாலி யாருன்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு திறமசாலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட விலையே விலைமதிப்பற்ற ஒரு திறமை அவங்க திறமை.
துணை இயக்குனர் மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு டைட்டில் கார்டு போய் இயக்குனர் மாரிமுத்து அவர்கள் கண்ணும் கண்ணும் திரைப்படம். அதாவது படத்தை பார்த்து நீங்க சொல்ற மாதிரி ரசிக்கிறவங்க எல்லாருமே எழுதுறாங்க, இந்த வந்து நல்ல ஒரு அழகான ஒரு படமா கொடுத்துருக்காங்க. பட் தியேட்டர்ஸ்னு வரும்போது நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் வேறுபடுறாங்க. கண்ணும் கண்ணுமோட கண்ணும் கண்ணும் நான் எதிர்பார்த்த வெற்றி அது படல, அது அடையல. அதுக்கு முன்னாடி வந்து நான் யாராடா நீ மன்மதான்னு பிரபுதேவாவை ஹீரோவை வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சேன். ஓகே, பத்து நாள் ஷூட்டிங் நடந்து நின்று போயிடுச்சு அந்த படம். 2000ல் குஷி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போராட்டம் திருப்பி யார்டி வேலை பாக்குறது யார்ட்ட செய்யறதுன்னு தெரியாம போராடிட்டு இருந்த காலத்துல திருப்பி கண்ணும் கண்ணும்னு ஒரு படம் கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு. கண்ணும் கண்ணும் பண்ணி அதுக்காக வந்து அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். இந்த கதையை கண்ணும் கண்ணும் கதையை வந்து 75 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இன்னமும் என்கிட்ட லிஸ்ட் இருக்கு யாராட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோட ஒய்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் வரைக்கும் அத்தனை ஹீரோக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அத்தனை ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர்ஸும் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பேர் அது அவங்க சம்மந்தப்பட்டவங்க, ப்ரொடியூசருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, இல்லாட்டி மச்சனாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு பல பேருக்கு 75 பேருக்கு அந்த கதையை சொல்லியிருக்கேன். 75 லிஸ்ட் நான் கையில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு படமாச்சு. படமாகி ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. என்னமோ ஒன்று அதில் ஆடியன்ஸுக்கு கோஆர்டினேட் ஆகலை, அது என்னென்னு தெரியல. நல்ல படம் அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. ரைட்டப்லாம் பிரமாதமாக எழுதுனாங்க, பெரிய பெரிய லீடிங் மேகசின்லேயும் நல்ல விமர்சனம் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான மீடியாவிலையும் ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாங்க படத்தை, பெரிய லெவலில் அப்ரிசியேஷன் கிடச்சிது. பட் கமர்ஷியலாக வந்து அது வந்து நான் எதிர்பார்த்த வெற்றியை அது அடையலை. நல்ல படங்கிற பேர் மட்டும் எனக்கு பத்தலை, அதோட வெற்றின்னு இருக்கு இல்லையா, பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி இருக்கு இல்லையா, அது எனக்கு வேணும் இல்லையா. அடுத்த படத்தை அதானே கொடுக்கும், ஹிட்டா இல்லையாங்கிறதா அடுத்த படத்துக்கான எல்லா கேட்பாங்க. அப்பளம் கரசத்தையா இல்லையா சேர்க்கலையா, அப்போ வெளியே போ சேர்த்துட்டியா உள்ளவா அப்படிங்கிறதா இங்க இருக்குது. அது நியாயம் தப்பே கிடையாது, அதான் நியாயம். ஏன்னா ஜெய்ச்ச டைரக்டருக்கு தான் அடுத்த படம் கொடுப்பாங்க ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படத்தை அவர் விற்கணும்ல. ஓ, ஓடின படம் எடுத்த டைரக்டரா, ஓ ஓடின படத்தில் நடிச்ச ஹீரோவா, ஓ ஓடின படத்தில் நடிச்ச ஹீரோயினா, அப்போ வாங்கலாம் வாங்க அப்படின்னு அந்த படம் எப்போ சேல் ஆகும் அப்படிதான் சேல் ஆகும். அப்போ அப்படிதான் ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ப்ரொடியூசருமே. சில பேர் ரிஸ்க் எடுத்து எதையோ ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் கிளிக் ஆகிடும், ஹிட் ஆகிடும். அது இப்படி நடந்த படங்கள் நிறையா இருக்கு. ஸோ இப்படி எனக்கு வந்து கண்ணும் கண்ணும்க்கு அப்புறம் அடுத்த படம் புலிவாள் பண்ணேன். புலிவாள் வந்து அதுவும் ரொம்ப லேட்டாக தான் நான் பண்ணேன். அது ரெண்டு பண்ணிட்டு அது மலையாள படத்தோட ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம். சாப்பா குரேஷின் ஒரு படம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ரீடூ பண்ணி நிறையா ஸ்கிரிப்டே மாற்றி டோட்டலாக வச்சு பண்ணேன் நான் புலிவாள். அதுக்கப்புறம் புலிவாள் பண்ணிட்டு மூணாவது படம் பண்ணுறதுக்கான காலத்தில் வெயிட்டிங் டைமில் தான் யுத்தம் செய் மிஸ்கின் சார் வந்து என்னை ஆஃபீஸை கூப்பிட்டு என்னை நடிகன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு மாற்றினார். நடிகர் மாரிமுத்து, ஏன்னா இப்போ வந்து இயக்குனர் மாரிமுத்து பல விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் எங்கே தோர்த்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி கூட முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் நடிகர் மாரிமுத்து வந்து மக்கள் ரிசீவ் பண்ண விதம் இருக்குது பாருங்களேன், மனசில் வச்சிருக்கிற விதம், உங்கள் முகம் பார்த்தாலே யதார்த்தமாக நடிச்சிட்டு போயிடுறாருடா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டக்குன்னு ஏற்றுக்கிட்டீங்களா? ஏன்னா இப்போ ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை இருந்து சரி ஓகே நடிப்போம் அப்படின்னு போனப்போ அது மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸை டக்குன்னு ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லை அந்த கிரியேட்டர் உள்ளே இருந்துகிட்டே இருந்தாரு? தோத்து ஃபைனல் ஆயிரல நான், அது இனிமேல் நம்ம டைரக்டே பண்ண முடியாது அவ்வளோதான், நம்ம அதை அன்ஃபிட் அப்படின்னு ஆயிரல. ரெண்டு முதல் படம் அதில் ஒரு நேம் கிடச்சிது, ரெண்டாவது படம் மூணாவது படத்துக்கான தேடலில் தான் இருந்தேன் நான். மூணாவது படத்துக்கான கதையும் ரெடி, தேடலில் தான் இருந்தேன். பட் எனக்கு என்னென்னா இவர் கூப்பிட்டோன்னே யோசனையாக தான் நான் போனேன். ஓகே, போயிட்டு டக்குன்னு என்னென்னா ஒரு லவ் பண்ணவங்களை பிரித்து வேற பொண்ணுடைய வேற பையனுடைய கல்யாணம் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க நல்ல தம்பதிகளாக வாழ்ந்துருவாங்க தெரியும்ல, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. பல பேர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போய் உனக்கு கிளைமாக்ஸ்லோடு வரும்ல, காதலில் தோத்தவங்க அதை மாதிரி வேற ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்லையா சந்தோஷமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா. அவங்க சந்தோஷமாக தான் வாழ்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு விஜய் கேட்பாரு. அப்படி ஒரு டைலாக் அது. ஸோ அது காம்ப்ரமைஸ் ஆகி அந்த வாழ்க்கைக்கு பழகிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் யோசனையில் தான் மிஸ்கின் சார் சொன்னப்போ நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு நடிக்க தெரியுமான்னு தெரியல சார், முதல்ல நீங்கள் என் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க, ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது உங்களுக்கு, எனக்கு மன ஒரு நல்ல நட்பு இருக்குது சார், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி இருக்கும்போது நான் ஏதோ சொதப்பி நீங்கள் வேறு ஸ்பாட்டில் என்னை திட்டிட்டீங்கன்னா நான் ரொம்ப தாங்க மாட்டேன் சார், அதை அப்செட் ஆயிடுவேன் அப்படின்னு. இல்லை சார், உங்களுக்குள்ள ஒரு அவுட் ஸ்போக்கன் ஒன்று இருக்குது சார், உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தோணுது சார், ஏதோ ஒரு நிஜமும் ஒரு யதார்த்தமும் அதை கண்டுபிடிச்சார் அவர் தான், ஒரு யதார்த்தமான ஒரு அவுட் ஸ்போக்கன் உங்கள்கிட்ட இருக்குது சார், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக இருக்கும் சார், அது
நீங்கள் நடிக்க மாட்டீங்க சார், நல்லா தெரியும் சார், நீங்கள் நடிக்க மாட்டீங்க, யதார்த்தமாக தான் பிஹேவ் பண்ணுவீங்க, அந்த கேரக்டராக தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் சும்மா பண்ணி பாருங்கள் சார் ஒரு சீன் அப்படின்னாரு. சரின்ட்டு ஆஃபீஸ்லேயே வச்சு சும்மா ஒரு சீனை வச்சு கொடுத்தாங்க, நான் நடிச்சு காட்டினேன், நடிச்சு காட்டணும் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, ரொம்ப பிடிச்சி போச்சு சார், இதுதான் சார் வேணும் எனக்கு, இப்படி தான் சார் வேணும், அது ஏதோ ஒரு அழகான ஒரு ஒரு லைவாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க சார், எனக்கு இப்படி தான் சார் வேணும் அப்படின்னு யுத்தம் செய்யல அந்த கேரக்டர் நான் பண்ணேன். இப்போ சினிமாவில் எப்போவுமே ஒரு கிரியேட்டர் அவ்வளோ அழகாக அவ்வளோ நிறைய கதாபாத்திரங்கள் கிரியேட் பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது கிரியேட்டர்னால தான், ஏன்னா அவரோட ட்ரீமை தான் அவங்க அங்கே வாழ்கிறாங்க. பட் ஓவர் நைட்டில் அந்த ஆர்டிஸ்ட்டை அப்படி தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு கிரியேட்டரை விட நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு நாலு சீன் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சார் நான் உங்களை படத்தில் பார்த்தேன், சார் நான் உங்களை இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருந்தது சார்? இது ஒரு பெரிய போதங்க. அந்த போதை இறங்கா தலையொட்டி இறங்காத போதை, ஏன்னா நம்ம ரொம்ப கீழே இருந்து வந்தவங்க இல்லையா, நம்ம ஒரு சினிமாக்குள்ள இருந்தோம், ஒரு டைரக்டர் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டில் இருந்தோம், இல்லை ஒரு ஹீரோ வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட், நம்ம சினிமாவில் யாரோ இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. இல்லை நாங்கள் மணல் குமிச்சு சினிமா பார்க்கறதுக்கே ஒரு பெரிய என்ஜாய்மெண்டாக பண்ணவங்க, டூரிங் டாக்கீஸில் மணல் குமிச்சு உட்காந்து சினிமா பார்க்கறதுக்கு. அதை யோசிச்சு பாருங்க, பேர் வந்து இருக்கிறது படிக்கிறதுக்கே அப்பா திட்டும் போது சினிமாவுக்கு எங்க, ஆமாம் எங்கள் ஊருக்கு பெண்கள்லாம் எப்படி படம் பார்ப்பாங்களா அந்த காலத்தில், டூரிங் டாக்ஸில் போயிட்டு டுவர்ட்ஸ் கேமரா ட்ரெயின் வந்துச்சுனாக்கா தள்ளி ஓடுவாங்களா, தள்ளி உட்கார ட்ரெயின் வருது அப்படிப்பாங்க, ரயில் வருது அப்படின்ட்டு, அப்படியே அப்படி ஒரு கலாச்சாரம் தான். எங்கேயோ சொல்லுவாங்க எம்ஜிஆரும் அசோகனும் கத்தி சண்டை போட்டுக்கும்போது எம்ஜிஆரோட கத்தி மிஸ் ஆயிடுமா தாய்க்கு தந்து ஏதோ ஒரு படத்தில் மிஸ் ஆனோட இடுப்பில் வந்து கத்தி எடுத்து எரிஞ்சிருக்கான் ஸ்க்ரீன் நோக்கி குடிதலைவா அப்படின்னு, அது ஸ்க்ரீனை கிழிச்சு கத்தி கீழே விழுந்துச்சா. இப்படியெல்லாம் படம் பார்த்த ஒரு கலாச்சாரத்திலேருந்து நாங்கள் வந்தோம், எங்களோட மூதாதையர்கள் எங்களோட முன்னோடிகள் அப்படி தான் சினிமா வரைஞ்சி பார்த்தாங்க. அதுலேருந்து நம்ம வந்ததுனால வந்து நம்மளும் சினிமா நடிகரா, நம்மளையும் ஒரு கேமரா எடுக்குதா அப்படிங்கிறது பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு பிகினிங்கில். பிகினிங் படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணும்போது இன்றைக்கும் நான் வந்து அதை ஒரு ஒரு பிரமிப்பாக தான் பார்ப்பேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஸ்பாட்டில் போய் நம்ம நிற்கும் போது ஒரு நம்மளுக்கு நமக்காக யாரோ ஒருத்தர் யோசிச்சிருக்காரு, நமக்காக யாரோ ஒருத்தர் டயலாக் எழுதியிருக்காங்க, நமக்காக இந்த ஷூட்டிங்கில் வந்து 150 பேர் வேலை பார்க்குறாங்க, அது செட்டு அசிஸ்டண்ட்லேருந்து ஆரம்பித்து நமக்காக எவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் லைட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, நம்ம முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறதுக்காக அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த வேலையை ரொம்ப சின்சியராக நம்ம பண்ணணும், கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக எரிஞ்சிடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கம்மிட் ஆகிற படங்களில் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அது பிகினிங்கில் வந்து ஒரு பெரிய போதையை கொடுத்துச்சுங்க. எங்கே போனாலும் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, அந்த முத முதல் நம்மளை கவனிப்பாங்க இல்லையா, அது வந்து நம்மளை உத்து பார்க்குறாங்க. எப்படினா நாங்கள் வீட்டில் ஃபேமிலி ஒய்ஃபு நான் பையன் பொண்ணு நாலு பேர் எங்கேயா போவோம் இல்லையா, ட்ரெயினியர்க்காக போவோம், இல்லை எங்கேயோ ஒரு பொதுவாக சினிமா பார்க்க போவோம், ஒரு கல்யாணத்துக்கு போவோம், போகிற இடத்துல எல்லோரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க, அது என் குடும்பத்தில் யாருமே கவனிக்க மாட்டாங்க, எனக்கு மட்டும் தெரியும் அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை அப்படி நான் அங்கே பார்க்க மாட்டேன் ஆனால் நான் என்னை பற்றி பேசியிருக்காங்கன்னு தெரியும். என் வீட்டில் இதை பார்க்கணும், என் பொண்டாட்டி பார்க்கணும், என் பிள்ளைங்களாம் பார்க்கணும், அப்பாவை பார்த்து எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நான் ஏங்குவேன். ஆனால் அவங்க கவனிக்க மாட்டாங்க, அவங்க வேலை பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு தான் அப்பா சொல்லுவா, அப்பா அவங்கள பார்க்குறாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவா. அப்புறமா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் கூட வறுமையோட ட்ராவல் பண்ணவங்களே என் ஒய்ஃப் எல்லாம், நான் என் மாமா பொண்ணு தான், என் ஒய்ஃப் வந்து என்னோடய தாய் மாமா பொண்ணு தான், நான் கல்யாணம் பண்ணி சென்னை கூட்டு வந்தப்பெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை, சின்ன வருமானம், பெரும் போராட்டம், என்னை நம்பி என் பொண்டாட்டி என் பின்னாடி வந்து இவன் எதையோ ஒன்று பண்ணிடுவான், எதையோ ஒன்று பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு நம்பி வந்தாங்கள்ல, அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாதை உண்டு என் மனைவி மேலே. இப்போ வந்து 80 படங்களை கடந்தாச்சு, பட் கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பேசலாம். யதார்த்தமான கேரக்டர் அவுட் ஸ்போக்கன் அப்படின்றதுனால நிறைய அதுக்கேற்ற மாதிரியே பாத்துக்கிட்டீங்கன்னா அழகா வந்து டைரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா இந்த போலீஸ் கேரக்டர் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, நிறைய நேரங்களில் வந்து போலீஸாவே உங்களை பாக்குறாங்க. பட் நமக்கு என்னோ ட்ரீம் வந்து வாத்தியார் தான், பட் போலீஸா எப்படி பாக்குறாங்க, போலீஸ்னா டக்குன்னு நீங்க சூட் ஆகிறதுக்கான காரணம்? எனக்கு அது மேலே ஒரு சின்ன கோவம் உண்டு. என்னன்னாக்க, ஏன் நம்மளை அந்த போலீஸ் கதாபாத்திரம்னா ஏன் நம்ம டக்குன்னு ஆகுது வரோம் அவங்களுக்கு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒரு கடுமையான ஆஃபீஸர் சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் அப்படின்னா மட்டும் நம்ம ஏன் ஆகுது வரோம் பழிச்சு அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் முதல் படத்தில் மிஸ்கின் சார் படத்தில் நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக தான் நடித்தேன் அந்த அந்த யுத்தம் செய்யல, அதனாலயா இல்லை அதுக்கான தோற்றம் என்கிட்ட இயல்பில் இருக்கா அப்படின்னு, இல்லை போலீஸ் தோற்றது எனக்கு இயல்பிலே உண்டு. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, நான் சினிமாக்குள்ள நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் அப்படின்னு கேட்பாங்க, அது என்னென்னு தெரியல, அது எனக்கு அந்த உயரம் அது மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு போலீஸ் மாதிரி தெரியலான்னு தெரியல, எனக்கு சாட்டுகாராக இருக்கிறதுனால அப்படி என்னை வந்து அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தாங்களா, இல்லை ஏன் அப்படி நம்ம வந்து அவங்களுக்கு யாவத்துக்கு வரோம்,
போலீஸ் கேரக்டர்னால நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. பட் பரியரும் பெருமாள் அந்த கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சினிமாவோட அந்த வளர்ச்சி பத்தி கொஞ்சம் பேசலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா பரியரும் பெருமாள் மாதிரி ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டோட வந்திருக்கா எனக்கு தெரியல. அதுவும் அவ்வளவு அழகா வந்து இந்த கடைசி கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும் போது நீங்க பேசுறதுலயே அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். பட் நீங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் கூட ஒரு கருங்காப்பி, ஒரு மில்க் டீ, நடுவுல ஒரு பூவு, அவ்வளவு அழகா வந்து வச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமா பத்தி பேசும்போது அந்த காலத்துல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய சினிமா, கருத்துள்ள சினிமாக்கள் நீங்க ரசிக்கிறது பரியரும் பெருமாள். பரியரும் பெருமாள்ல வந்து அது டைரக்டரோட பெரிய அபரிமிதம் மாரி செல்வராஜ் அவர்கள். ஏன்னா அது வந்து அந்த சீனை வந்து அவ்வளவு அற்புதமா அவர் எழுதியிருந்தாரு. அதான் இவ்வளவுதான் பேசணும், ஆனந்தி வந்து டீ வாங்க போயிருக்கோம், நான் கதிரிட்ட லைட்டா அந்த பையனை வந்து கார்ல இருந்து நான் வரேன் சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் கூட லைட்டா பேச தொடங்குவேன். அதுதான் அவரோட சீன், அந்த டைரக்டரோட சீன் தான். அந்த ஓபனா மனசு விட்டு பேசுறதுன்னு ஒண்ணு இல்லையா, அதுக்கு அருகாமையில தேர்ட் பர்சன் இருக்க கூடாது. ஓகே, அது ரெண்டு பேர் தான் பேசு டு பேஸ் தான் இருக்கணும், ஒரு காதலர்கள் பேசிக்கிறது மாதிரி அது கரெக்டா. ஸோ ஏண்டா அப்படின்னு அவன்கிட்ட தொடங்கி அப்புறம் என்னோட முட்டாள்தனத்தை நினச்சி நானே என்னை நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு படம் முடியணும். இது இப்படியே தான் போயிட்டே இருக்குங்க காலகாலமாக அப்படின்னு தான் முடியணும். இல்லை சார், இந்த ரவுண்ட் ஹீரோ டயலாக் பேசி எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு ரவுண்ட் ராலி போட்டு அப்படி ஒரு கிளைமாக்ஸாக இல்லாமல் அது ஒரு ஆண்டு அவ்வளோதான், இது திரும்பியும் நடக்கும் சார், நாலு கழிச்சும் நடக்கும், அதுக்கு அடுத்த நாளும் நடக்கும், அப்புறமும் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், நம்ம இதே மாதிரி 100 படம் எடுத்தாலும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படம் அப்படிங்கிறது டைரக்டரோட கன்செப்ஷன். ஓப்பனாக பேசுறது, டிஸ்கஷன் பண்றது, அந்த உரையாடல், அதுதான் அந்த சீன். அது முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கிறேங்க, ரொம்ப பெரிய பேர் கிடைச்சது எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த போலீஸ் கேரக்டர்ல இருந்து உங்களை டக்குன்னு மாத்தின ஒரு படம். இன்ஃபேக்ட் சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள ஒரு பெரியவர் இருந்தார்னா அவர் கோவத்துல இப்படிதான் இருப்பாரு, அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா இப்படிதான் டீல் பண்ணுவாங்க, பசங்களை போட்டு. அதுதான் அந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு புதுசா இருந்தது அதுதான். ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனானே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. நிச்சயமா அது கடைசி சீன் வரைக்கும் இருக்கும் அந்த குழப்பம். ஏன்னா பாக்கலாம் தம்பின்னு சொல்லுவீங்க, அதே சமயத்துல அந்த மிடுக்கு குறையவே குறையாது, கொஞ்சம் கூட குறையாது. நிஜ வில்லங்கிறவன் வில்லனாவே இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, சாதாரண தம்பி வாங்க டீ சாப்பிடுவோமா, வாங்க டீ சக்கரை போடுப்பா சார், தம்பி சக்கரை கொடுப்பா சொல்லிட்டு ஆரம்பிச்சு லைட்டா தோல்ல கை போட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் அந்த வில்லதனத்தை காட்டுவான். இப்போ உன் வேலையை பாருப்பா, நீ ஏன் என் வீட்டுக்குள்ள வர, நீ ஏன் குடும்பத்துக்குள்ள வர, உனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உன் அக்கா தங்கச்சி இருக்கு, உன் தங்கச்சி ஒன்று கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு, இப்படிதான் சொல்லுவாங்க கேரக்டர். ஆனா வில்லதனத்தை வேற மாதிரி காட்டுவான் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்கும் என் கேரக்டர். அந்த பரியரும் பெருமாள் ஒரு 5 சீன் தான் படத்திலேயே டோட்டலாவே, அந்த 5 சீன்லயுமே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு, நல்லவனா கெட்டவனா இல்லைனா கடைசி கதிர என்ன பண்ண போறாங்க, கதிர என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கும். அது வந்து டைரக்டரோட கன்செப்ஷன், அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாரு. நடிகர் மாரிமுத்து பத்தி பேசணும், கிரியேட்டர் மாரிமுத்து அவர்களுக்கு பிடித்த இந்த மாதிரி கருத்துள்ள சினிமாக்கள், இப்ப பரியரும் பெருமாள் சொல்றோம், பட் நீங்க வந்தது என்னவோ வேதம் புதிய டைம், பாரதி கண்ணம்மா மாதிரி படங்கள் கூட வந்திருக்கு தமிழ் சினிமால பொறுத்த வரைக்கும். நீங்க ரசிச்ச சில படம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். யா, அது நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு மகாநதி எல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம், வளைச்சு வளைச்சு பார்த்த படம், மகாநதி ஆகட்டும், அதுக்கப்புறம் மணிஷாரோட அஞ்சலி அதாகட்டும், அதுக்கப்புறம் டைரக்டரோட பாரதிராஜா சாரோட 2-3 படங்கள் இருக்கு. வசந்த் சார் பண்ண ஆசையை நான் ஒர்க் பண்ண படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இருவர் வந்து அவ்வளோ அற்புதமான படம்ல, ரொம்ப அருமையான படம்ல அது. அந்த படமும் அதே மாதிரி தான், எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பார்க்காத ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரசனையான மெலோ ட்ராமா போச்சோடவாலாம் அப்படி ஒரு படம், ஒரு மெலோ ட்ராமா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஆக்ஷனை நான் ரசிக்கிறத விட மெலோ ட்ராமா ரொம்ப ரசிப்பேன். ஆக்ஷன் படங்களும் பொயட்டிக் சென்ஸோடு இருக்கிற ஆக்ஷன் இருக்கு. இப்போ ரன்னு ஒரு படம் பார்த்தேன் லிங்குசாமி சார், அது ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தமும் அப்படி ஒரு படம், ஆனந்தம் டோட்டலாக வேற படம். ஒரு பெரிய கூட்டு குடும்பம், அவங்க எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு விலகி நின்று திருப்பி ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கதை. அதுக்குள்ளே அப்படியே என்டையரி வேறலையே வேறையா ஒரு வில்லன், அவன் வந்து இடுப்பில் துப்பாக்கி வச்சுட்டு தான் சோறை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன்னு, அவனுக்கு ஒரு தங்கச்சி, அதை ஒருத்தர் ஊர்லேருந்து வந்த ஒருத்தன் காதலிச்சான் அப்படின்னு ஒரு கதை. அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் ஆக்ஷன் படத்தை. ஸோ ஆக்ஷன் படமாகவும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதியெல்லாம் சூப்பர் படம் இல்லை, ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மணிரத்னம் சார் படம். ஸோ மெலோ ட்ராமா படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆக்ஷன் படங்களில் வந்து நிஜத்தன்மை இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அப்புறமா வந்து யதார்த்தமான வசனங்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என்னோட சக இயக்குநர்கள், என்னோட ஜூனியர்ஸ் தம்பிகள், சீனியர்
சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய கதாபாத்திரங்கள் தராங்க, நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பட் ஒரு லைவான டயலாக் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, நிஜ வாழ்க்கையில் பேசுறது இருக்கு இல்லையா. இப்போ ரெண்டு பேரும் ஒரு படிக்கட்டுகள் நின்று பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னாக்க அவங்க ரெண்டு பேசுறது இருக்கு இல்லையா. அது ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த டயலாக்குகள் எழுதணும், அதே மாதிரி பேச வச்சிடணும், அதே மாதிரி டப்பிங் தியேட்டர்லையும் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஓகே சார், சினிமா பற்றி உங்ககிட்ட பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், எண்டு கார்டு போடவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்க காதல் இன்னும் அப்படியே இருக்குது, கிரியேட்டர் வேற உள்ளே கொஞ்சம் ஓரமாக அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ நிறைய பேசலாம். இந்த நிகழ்ச்சியோட இன்னொரு பகுதி உங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமாக காத்துக்கிட்டு இருக்கு, நட்சத்திர புன்னகையில் மீண்டும் சந்திப்போம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது தோஷிலா. தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சி பாருங்கள், பிகாஸ் இன்னொரு பகுதி காத்துக்கிட்டு இருக்கு.